ஹலோ எவ்ரிவன், பிரதீப். இன்னைக்கு நம்ம என்ன கார் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா கியா கேரன்ஸ் தான். ஸோ கியா கேரன்ஸ் பாத்தீங்கன்னா வந்து கியாவோட ஃபோர்த் ப்ராடக்ட். இது வந்து கியா கேரன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ரீக்ரியேஷன் வெஹிக்கிள்னு சொல்றாங்க. ஸோ ஆல்ரெடி செல்டாஸ் உங்க சேனல்ல பாத்துருப்போம் ஆல்ரெடி. கியா கேரன்ஸ் பாத்தீங்கன்னா வந்து 6 சீட்டர் 7 சீட்டர் ரெண்டு வேரியன்ட்ல இருக்கு. எங்க ஷூட் பண்றோம் பாத்தீங்கன்னா அம்பத்தூர் கியா மோட்டர் ஷூட் பண்றோம். மிஸ்டர் வெங்கட் அண்ட் சத்யா அவங்க நம்பர் வந்து கீழே கொடுத்துறேன். புக்கிங் சஜஸ்ட் இன்குயரிஸ் எல்லாம் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ செக்மெண்ட் பாத்தீங்கன்னா வந்து ஃபுல்லா அந்த எக்ஸ்டீரியர் இன்டீரியர் பார்க்கற மாதிரி இருக்கும். டிரைவ் வந்து வண்டி அபிஷியல் லான்ச்க்கு அப்புறமா நமக்கு வந்து டிரைவ் தனி வீடியோ வரும். வாங்க வீடியோல போறோம். இந்த கியா கேரன்ஸோட பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வந்து செல்டாஸோட பிளாட்ஃபார்ம் பில்ட் பண்ணியிருக்காங்க. பட் வந்து வண்டி வந்து கொஞ்சம் வந்து எலாங்கேட்டடாக இருக்கும். ஸோ வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இனோவா கிறிஸ்டாவோடய கொஞ்சம் வந்து லென்த்தாக தான் இருக்குது. ஸோ அந்த சைட் செக்மெண்ட்டில் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட் வந்து போனட் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஸ்லோப்பியாக தான் இருக்குது. நல்ல கொஞ்சம் ஹைட் ரேஸாக தான் இருக்குது ஃபுல்லாக. கேக்கான பேஜிங் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேஞ்ச் ஆயிருச்சு. ஸோ இது போனட்டில் எம்பெட் பண்ணியிருக்காங்க. ஸோ லோகோ வந்து சேஞ்ச் ஆயிருக்கு நமக்கு. இப்போ ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஃப்ரண்ட்ல வந்து இந்த ஜுவல் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இ வெஹிக்கிள் மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். பட் வந்து இப்போ டைகர் நோஸ் கிரில், ஸோ அந்த டைகர் நோஸ் கிரில் தான் பார்த்தீங்கன்னா வந்து கியாவோட சிக்னேச்சர்னு சொல்லலாம். ஸோ அது வந்து இந்த கீழே வருது. ஸோ இப்போ சோனட் செல்டாஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த டைகர் நோஸ் கிரில் வந்து மேலே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது கீழே வருது ரேடியேட்டர் ஸ்பேஸ் கிட்ட. ஸோ எங்கேயுமே அந்த க்ரௌன் ஜுவல் டைப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்க நல்லா இருக்கு. இந்த மெஷின் நல்லா இருக்கு. ரேடியேட்டர் ஸ்பேஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ டிஆர்எல் பார்த்தீங்கன்னா டிஆர்எல் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் மேப் எல்இடி டிஆர்எல்னு சொல்றாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டுவல் பர்பஸ் டிஆர்எல் தான் இது. இப்போ வந்து வண்டி ஸோ நார்மலில் பார்த்தீங்கன்னா டிஆர்எல் ஆனாவும் இண்டிகேட்டர் போட்டால் இண்டிகேட்டர் மாதிரி. ஸோ டுவல் ஃபங்க்ஷனிங் இது. அதே பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா லேம்ப் வருது. ஸோ இந்த லேம்ப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து க்ரௌன் ஜுவல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருங்க. ஸோ ஃபுல் யூனிட்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்இடியில் வந்துருது. ஸோ இந்த செட்டப்பாகவே நல்லா இருக்கு. ஸோ இப்போ செல்டாஸில் பார்த்த மாதிரி அதே மாதிரி ஐஸ் கியூப் ஃபாக் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபாக் லேம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு இங்கே வருது. ஸோ உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு டாப் லென்ஸில் வருது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு சென்சார்ஸ் ரன் ஆகுது. வண்டியில் ஃப்ரண்ட் கேமரா கிடையாது. ஸோ பட் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. போனட் ஹூட் வந்து ஹைட் நல்லா இருக்கு. அப்படியே இன்ஜின் பார்த்துடலாம். ஸோ இன்ஜின் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்ஜின் பேர் வந்து நல்லா ஹெவியாக தான் இருக்கு. நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 இன்ஜின் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 3 இன்ஜின் ஆப்ஷன் இருக்கு. ஒரு 1.4 லிட்டர் டபோ பெட்ரோல் ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதுதான் இந்த ஆப்ஷன் இது. விச் இஸ் மேட்டர் 7 DCT. ஸோ இது இல்லாமல் நமக்கு வந்து 1.5 நேச்சுரல் ஆஸ்பெட் பெட்ரோல் இருக்கு. 1.5 டீசல் இருக்கு, டபோ டீசல் இருக்கு. ஸோ இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 138 BHP அண்ட் 249 டார்க் கிடைக்குது. ஸோ இதுவே நம்ம வந்து டீசலுக்கு போகிறோம் நமக்கு வந்து 250 NM கிடைக்கும். ஸோ டார்க் வந்து டீசல் அதிகமாக கிடைக்குது. பட் வந்து இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டாக இருக்கும். இந்த 1.4 டாப் பெட்ரோல் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மிதிக்கும் போது வந்து நல்ல பவர் கொடுக்கும். 1.5 NA பெட்ரோலில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிரான்ஸ்மிஷன் வந்து நான் வந்து டீட்டெயிலாக இன்டீரியரில் சொல்கிறேன் உங்களுக்கு. பட் வந்து இந்த 7 DCT வந்து புல்லுக்கு வந்து நல்லா இருக்கும் நமக்கு. மேலே வந்து இன்சுலேஷன் மிஸ் ஆகுது, பெட்ரோல்லாம் கொடுக்கல. பட் வந்து இங்கே இந்த ஹவுசிங் நல்லா பண்ணிருக்காங்க. ஒரு 4 சிலிண்டர் யூனிட் தான் கொடுத்துருக்காங்க. டபோ சார்ஜர் நல்லா பின்னாடி வருது நமக்கு. இந்த போனட் வெயிட்டுமே நல்லா இருக்கு. போனட் வெயிட் நல்லா இருக்குது. அப்படியே சைட் டைமென்ஷன் பார்த்தலாம். இப்போ சைட் டைமென்ஷன் மட்டும் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கீ கேட்டுறேன் உங்களுக்கு. கீ பார்த்தீங்கன்னா வந்து லாக் அண்ட் லாக் அப்புறம் அந்த ஹோல் பட்டன். ஸோ வண்டியை வந்து நம்ம வெளியே ஆன் பண்ணலாம். ஹோல் பண்ணால் வந்து ஒரு 2 செகண்ட்ஸ் இந்த கீ ஹோல் பண்ணால் நமக்கு வந்து வண்டி வந்து வெளியே ஆன் ஆயிடும். ஸோ இப்போ ஷோரூம்ல இருக்கேன் ஆன் பண்ண முடியாது. அதுபோல் பூட் ஓப்பனிங்கான பட்டனே கொடுத்தாங்க. ஸோ ஒரு சிம்பிள் கீ தான் கொடுத்துருக்காங்க நமக்கு. இப்போ சைட் டீட்டெயிலிங் ஃபுல்லாக பார்த்துலாம். ஸோ சைட் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து லென்த் பார்த்தீங்கன்னா 4.7 மீட்டர்ஸ் ஆஃப் லென்த் வருது. வித் ஒரு 1.8 மீட்டர்ஸ் வருது. ஹைட் ஒரு 1.7 மீட்டர்ஸ் வருது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அல்காசாரோட கொஞ்சம் கம்மி தான், அதாவது 190 NM கொடுத்துருக்காங்க. வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 2.7 மீட்டர்ஸ் வருது. ஸோ வந்து வீல் பேஸ்ல வந்து நமக்கு வந்து இனோவா வந்து கொஞ்சம் பீட் படுதுன்னு சொல்லலாம். பட் வந்து இது வந்து ஒரு 7 சீட்டர் வெஹிக்கிள். 6 சீட்டர் அண்ட் 7 சீட்டர் ஆப்ஷன்ஸ்ல இருக்கு. ஸோ இன்டீரியர்ல வந்து எந்த வேரியன்ட்ல நமக்கு வந்து 7 சீட்டர் கிடைக்குது அப்படின்னு டீட்டெயில சொல்றேன். இப்போ சைட் ஓவராலாக பார்த்தா நமக்கு வந்து ஓஆர்எம் பார்த்தீங்கன்னா பாடி டவுன் கலர்ல ஃபினிஷ் ஆயிடுச்சு, பிளஸ் பிளிங்கருமே கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிளாடிங் ஆக்சன் வருது. ஸோ இந்த கிளாடிங், ஸோ ஒரு எம்யூவினால நமக்கு வந்து கிளாடிங் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த பாடி ரவுண்ட் ஃபுல்லாக போகுது. இங்கேயுமே நமக்கு வந்து அந்த பிரஷ் எலமெண்ட் டைப் ஆஃப் ஃபினிஷ் வருது. ஸோ கிளாடிங் பிளஸ் பிரஷ் எலமெண்ட் டோன் வந்துருது. டோர் ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குரோம் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ டோரோட டச் வந்து நல்லா தான் இருக்கு. பெல்ட் லைன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் அப்படி க்ரோம்ல ஒரு பாரபோலிக்கா ரன் ஆகுது டோட்டலாக. ஸோ 3 கிளாஸஸ் வருது. ரெண்டுமே டிஎல்ஓவுமே நல்லா பெருசாக தான் இருக்குது. இங்கே வந்து ஒரு டேப் ஃபினிஷ் கொடுத்துட்டாங்க.
இந்த கிளாஸுமே நல்ல பெருசாக இருக்கு. ஸோ தேர்ட் ரோல் உட்காந்து பார்க்கும்போது நமக்கு நல்ல வியூ இருக்கும். ஸோ இந்த காம்பீஸ் இங்கே வரைக்குமே போகுது. ஃபியூல் கேப் பார்த்தீங்கன்னா வண்டியோட லெஃப்ட் சைடில் வருது, 45 லிட்டர்ஸ் ஆஃப் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிரைவில் தான் சொல்ல முடியும், ஸோ இப்போ ரிவீல் பண்ண முடியாது. மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரூஃப் ரெயில் வருது. ஸோ ரூஃப் ரெயில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெஸ்ட் லைம் டோல தான் கொடுத்துருக்காங்க, பட் வந்து இது வந்து பர்பஸ்ஃபுல் இல்லை, நம்ம வந்து டைப் பண்ண முடியாது. மேலே வந்து நமக்கு சன்ரூஃபுமே வருது, ஸோ எலக்ட்ரிக் சன்ரூஃப் வருது நமக்கு டாப் பென்ஸில். சைட் டீட்டெயிலிங் தான் சொல்ல, ஃபுல்லாக டோட்டல் டீட்டெயிலிங்காக இருக்கு. இப்போ டயர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 205/65 R16 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அலாய் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கிறிஸ்டல் கட் அலாய்ஸ் வருது. வண்டியோட சேஃப்டி கன்சர்னுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 வீலுமே டிஸ்க் பிரேக்ஸ் வருது. ஸோ இந்த 4 வீல் டிஸ்க் பிரேக் பார்த்தீங்கன்னா நமக்கு லோ எண்ட்லேருந்து வருது. ஸோ வேரியன்ஸ் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரீமியம், பிரஸ்டீஜ், பிரஸ்டீஜ் பிளஸ், லக்ஸரி, லக்ஸரி பிளஸ் இருக்கு. ஸோ ஷார்ப்பாக 5 வேரியன்ட் இருக்கு நமக்கு. ஸோ இதே நம்ம செல்டாஸ் ஒன்லாம் போனால் நமக்கு வந்து HTK பிளஸ் GT அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேரியன்ஸ் இருக்கும், கன்ஃபியூசிங். ஸோ இங்கே வந்து டாப் நமக்கு வந்து ஷார்ப்பாக 5 வேரியன்ட் கொடுத்துட்டாங்க. அப்படியே ரியர் பார்த்தலாம். ஸோ ரியர் ப்ரொஃபைல் பார்த்துடலாம். ஸோ ரியர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேலே வந்து ஒரு ஸ்பாய்லர் வருது. ஸோ ஸ்பாய்லர் பார்த்தீங்கன்னா பாடி டோன் கலரில் வருது, லைட்டாக வெளியே போட்டு வருது. ஹை மோட்டர் ஸ்டாப் லாம்ப் கொடுத்துருக்காங்க. ஷார்க் அண்ட் ஆண்டனா பார்த்தீங்கன்னா மேலே வந்துருது நமக்கு. ரியர் விண்டோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வைப்பர் ப்ளஸ் டிஃபோக்கர் தான் என்னாவது. பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேக்கான பேஜிங். ஸோ இந்த பேஜிங் சேஞ்ச் இருக்குது. இந்த பேஜிங் வந்து நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. கேரன்ஸ்க்கான பேஜிங், 7 DCT-க்கான பேஜிங் வருது. ஸோ இதுவே நமக்கு வந்து மேனுவலுக்கு போனால் பேஜிங் வராது. கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரியர் சென்சார்ஸ் ப்ளஸ் ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர் கேமரா பார்த்தீங்கன்னா கீழே வருது, வியூ வந்து கீழே தான் வரும் நமக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டைமண்ட் நர்லிங்னு சொல்கிறாங்க இந்த பேட்டர்னா நமக்கு. ஸோ இதை பார்க்கவும் நல்லா இருக்கு நமக்கு. இங்கே வந்து யூஸ்வலாக வந்து சில காசில் டிஃப்யூசர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து நமக்கு இந்த பேட்டர்ன்ஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. க்ரோமில் ஃபினிஷ் இருக்குது டோட்டலாக. க்ரோம் இங்கும் பின்னாடியுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டெய்ல் லாம்ப் யூனிட்டுக்கு வந்து நமக்கு வந்து இது வந்து நமக்கு ஸ்டார் டைப் தான் இருக்குது. ஸோ ஸ்டார் டைப் தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக எல்இடி யூனிட் தான் இது நமக்கு. ஸோ நமக்கு சோனட்டில் பார்த்த மாதிரி ஃபுல்லாக வந்து இந்த ரெண்டு டெய்ல் லாம்ப் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பீடிங் போகாமல் நமக்கு வந்து ஃபுல்லாக ஒரு பிளாஸ்டிக் பீஸே போகுது ஃபுல்லாக டோட்டலாக. அப்படியே பூட் பார்த்தலாம் நம்ம. ஸோ பூட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 216 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் வருது. ஸோ இதில் வந்து 216 ஸ்பேஸ் இருக்குது. இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த ஸ்பார்க் பஞ்சர் கிட்லாம் கொடுத்துருக்காங்க கீழே, டூல்ஸ்மே இருக்குது. ஸோ நமக்கு ஸ்டார் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீழே வரும், ஒரு சைஸ் சின்னதாக வரும் ஸ்பேஸ் வரனால. ஸோ இந்த சீட் பார்த்தீங்கன்னா ரியர் சீட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 50-50 ஸ்பிளிட்டில் இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு 3 லெவல்ஸ் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இதில் ஸோ நம்ம ரிக்ளைன் பண்ணி உட்காந்துக்கலாம். பட் நம்ம ரீக்ளைன் பண்ணி உட்காந்தோம்னா நமக்கு வந்து இங்கே வந்து ஒரு 100 லிட்டர்ஸாக போயிடும் டோட்டலாக. ஸோ இந்த சீட்ஸ் வந்து நம்ம ஃபோல்ட் அவுட் பண்ணி நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பூட் ஸ்பேஸ் எடுத்துக்கலாம். அதே போல் செகண்ட் ரோவுமே நம்ம வந்து ஃபோல்ட் அவுட் பண்ணி ஃபுல்லாக பூட் ஸ்பேஸ் எடுத்துக்கலாம். ஸோ தேர்ட் ரோல் அது டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்களுக்கு. பின்னாடி வருதா சிம்பிள் தான் நமக்கு. இங்கே வந்து பார்சல் செல்ஃப் கிடையாது நமக்கு 3 ரோஸ் இருக்கிறதால. இங்கே வந்து அப்படியே ஃப்ளேம் ஃபினிஷ் தான் பண்ணியிருக்காங்க டோட்டலாக. ஸோ அப்படியே இன்டீரியர் பார்த்துடலாம். இப்போ கியா கேரன்ஸ் ஒரு இன்டீரியர் இருக்கேன். ஸோ ஃபஸ்ட் ஸ்டீரிங் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ ஸ்டீரிங் பார்த்தீங்கன்னா வந்து ஃபிளாட் பாட்டமில் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. கேக்கான லோகோ வருது. இங்கே வந்து கேரன்ஸ்கான பேஜிங் நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு பிரஸ்டில் இன் டோன் இங்கேயுமே கொடுத்துருக்காங்க நமக்கு. வண்டியில் பார்த்தீங்கன்னா நமக்கு பேடல் ஷிஃப்டர்ஸ் வருது. ஸோ இந்த பேடல் ஷிஃப்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நமக்கு சொன்ன 7 DCT-லையும் 6 டாக் கன்வெர்ட்டர். ஸோ அந்த ஆட்டோமேட்டிக் வேரியன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இப்போ லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து கால் பிக் டிக்ளைன் ஃபங்க்ஷன் வருது. அப்புறம் அந்த மோட் ஸ்விட்ச் பண்ண கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நர்லிங் டைப்பில் போட்டது நல்லாயிருக்கு. ரைட்லேருந்து க்ரூஸ் கண்ட்ரோல் வருது. அப்புறம் அந்த கிளஸ்டர் கண்ட்ரோல் பண்ணுற கண்ட்ரோல்ஸுமே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு LCD கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ டிரைவருக்காக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டிஜிட்டலில் வருது. ஸோ இதில் வந்து வண்டியில் முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 64 ஆம்பியன் கலர் லைட்டிங் வருது. ஸோ இது வந்து டாப் எண்டில் கிடைக்குது நமக்கு. அதாவது நம்ம சொன்ன லக்ஸரி பிளஸ் வேரியண்ட்டில் வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து 64 கலர் லைட்டிங் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த டோனமி இங்கே கொடுத்துருக்காங்க. ரைட்டில் வந்து டாக்கோ வருது, லெஃப்ட்டில் வந்து ஸ்பீடாக கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக வந்து டிஜிட்டலாக இருக்குது. குட்டி சென்டரில் வந்து ஒரு டிஸ்பிளே வருது. ஸோ நீட் டிஸ்பிளே இந்த கிளஸ்டர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அப்படியே நம்ம இந்த ஸ்க்ரீனுக்கு வந்தோம்னா நம்ம இந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 10.25 inch டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ்வலாக நம்ம செல்டாஸ்லாம் பார்த்தோம் நமக்கு வந்து இந்த ஸ்க்ரீன் வந்து வெளியே வர மாதிரி இருக்கும். ஸோ இதுலேருந்து உள்ள எம்பெட் பண்ணி ஃபுல்லாக வந்து நீட்டாக இன்டெகிரேட் பண்ணிட்டாங்க. ஸோ இது பார்க்க சூப்பராக இருக்குது நமக்கு. ஸோ இதில் வந்து நமக்கு ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதே போல் நமக்கு ப்ளூ லிங்க் ஆப் கனெக்ஷனுமே கொடுத்துருக்கோம். ஸோ கியா கனெக்ட் ஆப் கனெக்ட்மே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளே வந்து பார்க்க சூப்பராக இருக்குது. இந்த டோனுமே நல்லா இருக்குது. ஸோ நல்லா ப்ளசண்ட்டாக இருக்குது. ஸோ வண்டியில் பார்த்தீங்கன்னா ரியர் சென்சார்ஸ் ப்ளஸ் ரியர் கேமரா வருன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான வியூ எல்லாமே நம்ம வந்து இந்த ஸ்க்ரீனில் பார்த்துக்கலாம். அடாப்டர் கைட்லைன்ஸோட தான் வரும் அஃப்கோர்ஸ் நமக்கு. மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோ டிமிங் IRM கொடுத்துருக்காங்க. இதில் கியா கனெக்ட் அண்ட் எமர்ஜென்சி டோயிங் எல்லாம் பட்டன்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீட்டாக ஃபினிஷ் இருக்கு எல்லாமே. இந்த டேஷ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் இருக்குது. ஸோ பெரிய ஹைட்டில் தான் கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ அப்படி நம்ம கீழே வந்தோம் நமக்கு வந்து கீழே வந்து நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல்க்கான சிஸ்டம் வருது. ஸோ ஃபுல்லாக வந்து இங்கேயுமே பட்டன்ஸுமே கொடுத்துருக்காங்க. இது நல்லா ப்ரீமியமாக இருக்குது டச் ஃபுல்லாக நமக்கு. ஸோ இதில் வந்து ஃபுல் டச்சிங்கில் தான் இருக்குது. ஸோ அந்த ஸ்வைப் பண்ணாலும் நமக்கு வந்து இந்த டச்சஸ் ஒர்க் ஆகுது ஃபுல்லாக. ஸோ அப்படி கீழே வந்தோம்னா கீழேயுமே நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃப்ரண்ட் ரெண்டு சீட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து
வெண்டிலேட்டர் சீட்ஸ்ல வருது. ஸோ இந்த ரெண்டு சீட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வெண்டிலேட்டர் சீட் வருது. ஸோ இது நல்ல டச் தான் நமக்கு. ஸோ அதுக்கான நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ மூணு லெவல் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. டவுன் லெசஸ் பட்டன் வருது, டிரைவ் மோட்ஸ் இருக்கு. ஸோ டிரைவ் மோட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஈகோ, நார்மல் அண்ட் ஸ்போர்ட்னு சொல்லிட்டு மூணு மோட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம டிரைவ்ல தான் அதெல்லாம் பார்க்க முடியும் டீட்டெயிலாக. அதே போல பார்க்கிங் சென்சார் ஆஃப் பட்டன் இருக்கு, பார்க்கிங் கேமரா, ஸோ டிரைவர் ரியூ மானிட்டர், ஸோ அதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த சீட்டும் பார்த்தீங்கன்னா வெண்டிலேட்டர் சீட் தான். ஸோ அதுக்கான பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு வயர்லெஸ் சார்ஜிங் பேட் வருது வித் கூலிங் ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து வித் கூலிங் ஃபங்க்ஷன் வந்து இது வரைக்கும் நம்ம பண்ண ரிவ்யூல எந்த கார்லயும் இல்லைன்னு நினைக்கிறது. வயர்லெஸ் சார்ஜிங் பேட் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி சாக்கெட் வருது. இங்க வந்து ஒரு லைட்னிங் போர்ட், அதாவது டைப் சிக்கான போர்ட் வருது. 12 வோல்ட் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நீட்டா பினிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே வந்தோம்னா இங்கே தான் நமக்கான ஒரு 7 DCT கான லிவர் இருக்குது. இது வந்து பார்க், ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ், அப்புறம் ஸ்போர்ட் மேனுவல் ஃபங்க்ஷன் எடுத்து ஓட்டலாம். ஸோ இந்த லிவருமே பார்க்க சூப்பராக கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ட்வின் கப் ஹோல்டர்ஸ் வருது. ஸோ கூலிங் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ நம்ம இங்கே கப் வச்சுட்டு நமக்கு வந்து ஏசி லிவர் அட்ஜஸ்ட் பண்ணோம், நமக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்தோம்னா இங்கே கூலிங் ஆகும், நம்ம லிக்விட் ஆகிற ஜூஸ் அதாவது. பார்க்கிங் லிவர் வருது. ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து ஆம்ரஸ் கொடுத்துருவாங்க. ஸோ ஆம்ரஸ்ல ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா டீசென்டாக இருக்குது, பட் வந்து கீழே மட்டும் கொஞ்சம் காலியாக விட்டுருக்காங்க. இந்த சீட் பர்ஃபரேஷனுமே சூப்பராக இருக்குது. ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே இந்த பென்ஸ் பார்த்தீங்கன்னா பென்ட்ல வந்து ஒரு குரோம் லைனிங் மாதிரி ஒரு டிஜிட்டல் லைன் வந்து ரன் ஆகுது. ஸோ இது இனோவாலா சொல்லிப்பேன் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி ஃபுல்லாக ரன் ஆகுது. ஸோ இது பார்க்க வந்து டோட்டலாக சூப்பராக இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து க்ளோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா டீசல் ஸ்டோரேஜ் இருக்கு. ஸோ இங்கேயுமே இந்த பேட்டர்ன் வருது. இந்த பியானோ பிளாக் டோன்ல வந்து ஒரு டெக்ஸ்சர் போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ட்ரிங்க் ஹோல்டர், ஸோ அதுக்கான பட்டன் கொடுத்துருக்கேன். இது அதுக்கான ஸ்டோரேஜ் இருக்கு. இங்கே வந்து சும்மா அந்த பெர்ஃபியூம் வைக்கிற ஸ்டாண்ட் மாதிரி. ஸோ ஃபுல்லாக வந்து யூட்டிலிட்டிக்காக நிறைய கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில். அப்படியே ரைட் சைடு வந்தோம்னா இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் வருது, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பட்டன் வருது. இங்கே கொஞ்சம் ஸ்டோரேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயுமே இந்த காயின் ஹோல்டர்ஸ் மாதிரி இருக்கு. இப்போ டிரைவர் சைட் டோர் பார்த்தா நமக்கு வந்து ஒரு பிரசிலியன் டோன்ல வருது. பவர் இண்டோ கண்ட்ரோல்ஸ், அப்புறம் அந்த ஓஆர்எம் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து நீட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. வண்டியில் பார்த்தீங்கன்னா 8 ஸ்பீக்கர்ஸ் வருது. ஸோ 8 ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ல கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ சவுண்ட் சிஸ்டம் நல்லா தான் இருக்கும். அதே போல நமக்கு வந்து வாட்டர் பாட்டில் ஸ்டோரேஜ் எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ யூட்டிலிட்டி ஸ்பேசஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டீரியர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு. இந்த ஸ்க்ரீனை வந்து உள்ள இன்டெகிரேட் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே ரியர் போய் சீட்டிங் பார்த்துலாம். இப்போ நான் செகண்ட் ரோல இருக்கேன். ஸோ செகண்ட் ரோல பார்த்தீங்கன்னா லக்ஸரி பிளஸ் இது. ஸோ லக்ஸரி பிளஸ்ல பார்த்தீங்கன்னா வந்து 6 சீட்டர் ஆர் 7 சீட்டர் கிடைக்கும். ஸோ இது நம்ம ஃபர்ஸ்ட் நாள் எண்டு பார்த்தா நமக்கு வந்து 7 சீட்டர் தான் ஸ்டாண்டர்டா கொடுத்துருக்காங்க. இதுல வந்து கொஞ்சம் ஆப்ஷன் இருக்கு. இதுவே நம்ம 7 சீட்டர் போறோம்னா நமக்கு வந்து இங்க ஒரு சீட் வந்துடும். இது வந்து அது ஆம்லெஸ் ஆகவே ஃபோல்ட் பண்ணிக்கலாம் நமக்கு. ஸோ இப்போ செகண்ட் ரோல பார்த்தீங்கன்னா வந்து கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா லெக்ரூம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு. ஹெட்ரூமும் சூப்பராக இருக்கு. டைஸ் போட்டு ஓகே இருக்கு. ஸோ ஒரு கேப்டன் சீட்னால நமக்கு வந்து இந்த கம்ஃபர்ட் நல்லா இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே வந்து ஒரு பார்ஷியாலிட்டி இருக்கு. ஸோ அது எண்டில் சொல்கிறேன் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏர் பியூரிஃபையர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வைரஸ் ப்ரொடக்ஷன், பேக்டீரியா ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு வந்து இங்கே உள்ள பர்சன் ரொம்ப கிட்ட உட்காந்தாங்கன்னா கொஞ்சம் கால் இடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இதே நம்ம செல்டாஸ்ல பார்த்தோம்னா செல்டாஸ்ல வந்து இந்த சைடில் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம ஆம்ரஸ்ல கொடுத்ததால நமக்கு வந்து இங்கே வந்து பிளேனாக ஃபினிஷ் இருக்கும். ஸோ இது இங்கே கொடுத்துருக்கலாம். அதே போல் எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இங்கே ஒரு ட்ரே கிடைக்குது. ஸோ குட்டியாக ஃபோன் மாதிரி ஹோல்ட் பண்ணலாம், லேப்டாப் வந்து ஹோல்ட் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் நமக்கு இங்கே ஒரு பாட்டில் ஹோல்டர் மாதிரி இருக்கு. நெட் மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ஸ்டோரேஜுக்காக. ஸோ இது வந்து நல்லா இருக்கு, நல்ல டச் தான் இது. பட் வந்து இது ரெண்டு சைட்லையுமே கொடுக்கல. ஸோ ஒரு ட்ராபேக் தான். ஸோ ரெண்டு சைடுமே கொடுத்துருக்கலாம் அது. அதே போல் நமக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ரிக்ளைனேஷன் இருக்கு. ஸோ இதில் இந்த சீட் வந்து ரிக்ளைன் பண்ணி பின்னாடி தள்ளி உட்காந்துக்கலாம். வண்டியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எலக்ட்ரிக் சன்ரூஃப் தான் கிடைக்கும். ஸோ டாப் அண்ட் போனால் நமக்கு வந்து எலக்ட்ரிக் சன்ரூஃப் மட்டும் தான் கிடைக்குது, பேன் கிடைக்கல. ஸோ ரீக்ரியேஷன் வெஹிக்கல்னால் நமக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட் கட்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ பேன் கொடுத்தாங்கன்னா வந்து கொஞ்சம் காஸ்ட் ஏறும், அதனால நமக்கு வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. லைட் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் கொடுத்துருக்காங்க, நான் ஒயிட் லைட்ஸ் தான் வருது. லென்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு சைடுமே நல்ல லென்ஸ் கொடுத்துட்டாங்க. பட் வந்து இந்த பொசிஷன் வந்து கொஞ்சம் மேலே தலையில் காத்திருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ டோரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிரசிலியன் டோன் இருக்கு, பவர் இண்டோ கண்ட்ரோல்ஸ், அப்புறம் இந்த ஸ்பீக்கர் கொடுத்துட்டாங்க. ஸோ வாட்டர் பாட்டில் ஸ்டோரேஜ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் ரோ கம்ஃபர்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு. ஸோ இதுவே நம்ம இனோவாக்கு போகிறோம். இனோவில் வந்து இங்கே ஒரு கன்சோல் மாதிரி வரும். ஸோ ஹேண்ட் வைக்கிறதுக்காக இங்கே ஸ்டோரேஜ் பண்ணிருப்பாங்க. ஸோ அது வந்து இங்கே ஒரு ஹம்ப் மாதிரி வருது பெருசாக. இங்கேருந்து தேர்ட் ரோக்கு போகிறது ஈஸியாக தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. ஸோ ஏசி லிவருக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. இங்கேயுமே நமக்கு வந்து லைட்னிங் போர்ட்ஸ், அதாவது யூஎஸ்பி டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு குட்டி ஸ்டோரேஜ் மாதிரி இருக்கு. ஸோ வண்டியில் பார்த்தீங்கன்னா 5 இடத்துல வந்து யூஎஸ்பி டைப் சி போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடியுமே வரும் அது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆம்ரஸ் இருக்கு. ஸோ ஆம்ரஸ் பண்ணாலும் நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் செகண்ட் ரோ நமக்கு. பட் வந்து கிராக் போர்ஷனும் வச்சிருக்கேன். அப்படியே தேர்ட் ரோ போய் சீட்டிங் பார்த்துக்கலாம். ஸோ எலக்ட்ரிக் டம்பிள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த சீட்டை தான் கிடைக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் புல் போட்டு இந்த சீட்டை வந்து ஃபுல்லாக ஃப்ரண்ட்ல தள்ளுற மாதிரி இருக்கும். ஸோ எலக்ட்ரிக் டம்பிள் அப்படியே ஃபங்க்ஷனிங் பாருங்க. ஸோ எலக்ட்ரிக் டம்பிள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லெஃப்ட் சைடில் தான் வருது. ஸோ இப்போ செகண்ட் ரோ கண்டேன், தேர்ட் ரோ கண்டேன். ஸோ தேர்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா நான் சீட்டை மேலே போட்டுடுறேன். தேர்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் லெக்ரூம் வந்து கரெக்டாக இருக்கு, கொஞ்சம் ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கு போகிற மாதிரி இருக்கு என் ஹைட்ல இருந்தாமா. அதே போல் வந்து லெக்ரூம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கு, டை சப்போர்ட் அவுட் நமக்கு. ஹெட்ரூம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ உட்காரலாம், நம்ம வந்து கொஞ்சம் தூரத்துக்கு உட்காந்து போகலாம். பட் இந்த கிட்ஸ் வந்து ப்ரிஃபர்பிளி உட்காந்து போகலாம் இல்லை.
மற்றபடி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டர் பாட்டில் ஸ்டோரேஜ் வருது, லைட்னிங் போர்ட் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி டைப் சி போர்ட் இங்கே வருது. ஸோ இப்போ இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல்லாக நமக்கு வந்து சார்ஜிங் பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துட்டாங்க, பென்ஸுமே நமக்கு கொடுத்துட்டாங்க, லைட்டுமே வருது. ஸோ இந்த டச் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அதே பார்த்தீங்கன்னா இந்த சீட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 3 லெவல் ஆஃப் ரெக்ளினேஷன் இருக்குது இந்த சீட்டுக்கு. ஸோ நல்லா சாஞ்சுமே உட்காந்துக்கலாம். பட் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பூத் ஸ்பேஸ் வேணும்னா நீங்கள் வந்து இதை ஃபோல்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா பூத் ஸ்பேஸ் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 3rd row கம்ஃபர்ட் வந்து உங்களுக்கு காட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் அந்த சீட் வந்து கொஞ்சம் உள்ள தள்ளி உட்கார மாதிரி தான் இருக்குது, பட் உட்காந்துடலாம். பட் அந்த ரொம்ப தள்ளி வச்சாங்கன்னா கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த சீட்டிங்க்கு ஓகே இது 3rd row. 2nd row கம்ஃபர்ட் இருக்காது. பட் என்ன கேட்டிங்கன்னா வந்து 7 சீட் எடுக்கிறது பெட்டர். ஏன்னா வந்து இப்போ ஒரு 5 பேர் டக்குன்னு ட்ராவல் பண்ணுறோன்னா வந்து இந்த சைடில் 5 பேர் உட்காந்து போயிடலாம். இல்லைனா வந்து நம்ம வந்து ஒருத்தர் பின்னாடி உட்கார வச்சு அந்த மாதிரி போகிற மாதிரி இருக்கும். ஸோ 7 சீட் வந்து பெஸ்ட்டாக இருக்கும்னு தோணுது. ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் ப்ரைசிங், அதாவது ஒரு 14-18 lakhs அந்த ப்ரைசிங் பிராக்கெட்ல வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அல்காஸோட கொஞ்சம் கம்மியாக வரும்னு நினைக்கிறாங்க. பட் அந்த காம்படிஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா அப்பர் செக்மெண்ட் ஆஃப் எர்டிகா, XL6, அப்புறம் கியா கேரன்ஸ் வரும், அல்காஸார் வரும். இதுக்கு மேலே போனீங்கன்னா நமக்கு வந்து இனோவா க்ரிஸ்டா வந்துடும். ஸோ இது நிறைய ஆப்ஷன்ஸ் வருது. பட் வந்து இதுக்கு நடுவில் ப்ரைஸ் பண்ணுறது தான் வந்து கியாவோட ஸ்ட்ராட்டஜி அது. ஸோ இந்த வண்டியில் ஃபீச்சர் வைஸ் வந்து கியா கார்ஸ் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வந்து ஃபீச்சர் வைஸாக இருக்கும். இந்த காரில் வந்து ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்குது, ஹேண்ட் ரூஃப் மட்டும் தான் மிஸ் ஆகுது. ஸோ இதுக்கு அப்பர் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா கியா கார்னிவல் தான் போகணும். ஸோ இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இந்த டிரைவில் தான் வந்து ஃபுல்லாக சொல்லுங்க, இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து டிரைவ் தனியாக ஒரு இன்னொரு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கார் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரிவ்யூவில் பிடிச்சிருந்துச்சு பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டல் தென் சி யூ, பை.